ஓகே ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் சைட்லேருந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி அண்ட் ஸோ ஹாலிடே என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் போது பெரிய பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டில் வந்து தெரிய வந்திருக்கு, அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று நைட் நம்ம விராட் கோலி என்ன பண்ணார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் உலகத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்னாலேஜ் பண்ணியிருக்காரு நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸை. இது நட கதைன்னு வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன கதைன்னு. ஆல்சோ டலி பார்த்தீங்கன்னா பழைய பேபிடி வந்து திரும்பி கொண்டு வர போறாங்க அண்ட் அது என்ன நம்ம வந்து வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்சோ நம்மளோட சோலோ சிக்கோ வந்து டபுள் சாம்பியன் ஆக போறாங்களா அது ரிலேட்டட் அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னுமே நிறைய பெரிய அப்டேட்ஸ்லாம் இருப்போது நண்பா வீடியோக்குள்ள. ஸோ நண்பா வீடியோ வந்து கடைசியில் பாருங்க அண்ட் பட்டா சவுண்ட்லாம் நிறைய வரும், ஸோ அது கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்லாம் இருக்கும்போது வீடியோக்குள்ள வீடியோ வந்து கடைசியில் பாருங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நண்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி டெலியோட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் கிடைக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட சோலோ சிகாலேருந்து. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ பிளட் லைன் கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டைட்டிலும் இருக்கு. மிட்கார்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பிளட் லைன் கிட்ட இல்லை. அண்ட் அந்த மிட்கார்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ் டைட்டில் அண்ட் ஐசி டைட்டில். ஸோ அந்த டைட்டில் வந்து சோலோ வந்து ஜெயிச்சிருவார், அவர் வந்து எடுத்துப்பாடு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி வந்து சோலோ வந்து பேசியிருக்காரு. அண்ட் சோலோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தோம்ல ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் ஃபோர் மேட்ச் வந்து நடந்திருக்கும், அந்த நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச் அந்த ஐசி டைட்டிலுக்காக. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து ரேமி ஸ்டோடி வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஸோ சோலோ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சொல்ல வராரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நான் ஜெயிக்கலான்னு இருந்தேன். ஆல்சோ என்னோட டீம் அப்போயிண்ட் வந்து செத்தோன்ஸ் கூட. ஸோ செத்தோன்ஸ் கூட வந்து நான் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அண்ட் அந்த யூஎஸ் டைட்டில் கூட நான் வந்து ஜெயிச்சிருப்பேன்னு வந்து சொல்ல வராரு. அண்ட் ஆல்சோ ரேமி ஸ்டோடியோ வர்சஸ் குந்தர்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிச்சாலும் மேபி அதில் வந்து ரேமி ஸ்டோடியோ ஜெயிச்சாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் சோலோ சிக்கோட ட்ரீம் அப்போயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா ரேமி ஸ்டோடியோ தான். ஸோ அப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரேமி ஸ்டோடியோ கூட வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி அந்த டைட்டில் வந்து ஜெயிப்பாங்க. அண்ட் ரேமி ஸ்டோடியோ ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அவர் பார்த்தீங்கன்னா குந்தர் கூட வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி அந்த ஐசி டைட்டில் வந்து ஜெயிப்பாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன் வந்து நம்மளோட செத்ரான்ஸாக இருக்காரு. அண்ட் சோலோ சிகோட ட்ரீம் அப்போனண்ட்டாக இருக்காரு நம்மளோட செத்ரான். ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பண்ணலான்னு இருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் சொல்லணும்னா சோலோவை பார்த்தீங்கன்னா ரெண்டு டைட்டில் வந்து ஜெயிக்கலான்னு இருக்காங்க. இப்போ தான் முடியல, பட் இன் ஃபியூச்சர் வந்து பண்ணலான்னு இருக்காரு. ஸோ கைஸ் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, சோலோ சிகோ வந்து ஐசி டைட்டில் யூஎஸ் டைட்டில் வந்து ஜெயிக்கணுமா இல்லைன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இப்போ வந்து சொல்லணும் நம்மளோட ஆஸ்டின் தியூரி பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியூரி வந்து ஸ்பாட் இருக்காங்க, அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பாவம் அவர் வந்து அவரோட அந்த பிரேஃப் கீஸை வந்து எல்லாத்துலேயும் வந்து அதை வச்சுன்னு சுற்றின்னு இருக்காரு. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு அந்த ஏர்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா லைனில் நிற்பாங்களே, அந்த லைனில் நின்றுன்னு இருக்காரு. அண்ட் பிரேஃப் கீஸ் வந்து கையிலேயே வச்சுன்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அந்த பிரேஃப் கீஸை வந்து கொண்டு தான் போகணும், என்ன லைவ் இவெண்ட்டில் போகணும் அதை வந்து எடுத்து கொண்டு போகணும் அதனால. ஸோ பிரேஃப் கீஸை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூட சுற்றின்னு இருக்காரு. பட் இதை வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் உங்களை எத்தனை பேர் வந்து கவனிச்சிங்க, சரி இந்த ட்ரிபிள்ஸ் வந்து கண்ட்ரோல் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரியோட அந்த ஹைப் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஆஸ்டின் தியரி எங்கேயோ வந்து மெயின் பிக்சராக இருந்தார், பட் டிவை பார்த்தீங்கன்னா ஆளே வந்து காணும். ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்னவாக இருக்கும் அண்ட் ஐ திங்க் ட்ரிபிள்ஸ் வந்து கொஞ்சம் வேலை செய்யணும் ஆஸ்டின் தியரி மேலே. இது வந்து என் சைட்லேருந்து வந்து நான் சொல்கிறேன். பதே நீங்கள் வந்து இதை பற்றி வந்து என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் லானா பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா லானா வந்து பேசியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க வந்து நம்மளோட ட்ரிபிள்ஸோட கண்ட்ரோல் பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டலி வந்து ட்ரிபிள்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது அண்ட் அவர் வந்து ஒரு பெரிய டேலண்டடான பர்சனு, செம்ம கிரியேட்டிவான ஆள், அந்த மாதிரி எல்லாருமே சொல்கிற மாதிரி வந்து அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ட்ரிபிள்ஸ் கண்ட்ரோலில் வந்து நான் வந்து டலியில் வந்து வரலான்னு இருக்கேன், ஏன்னா அவங்களோட கண்ட்ரோலில் நான் இருந்தால் வந்து செக்யூரிட்டியாக இருக்கும், சேஃபாக இருக்குன்னு வந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ இயராக இந்த மாதிரி ஒரு நியூ கிரியேட்டிவ் திங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸோட கண்ட்ரோலில் வந்து லானா வந்து வரலான்னு இருக்காங்க. அவங்க வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க திரும்பி டலியில் வந்து வருதுக்கு. ஸோ கைஸ் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, லானா திரும்பி டெல்லியில் வந்தால் நல்லா இருக்குமா இல்லைன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் க்ரௌன் ஜுவலோட பேப்பரை பற்றி. ஸோ கேஸ் ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து க்ரௌன் ஜுவலோட ஒரு பேப்பரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசெண்ட் டைமில் என்ன பார்த்தோம், சவுதி அரேபியில் வந்து அந்த எலிமினேஷன் சேம்பர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்தமாரி பேப்பரை பார்த்தீங்கன்னா அதே மந்தில் வரப்போகிற மந்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்கிற மாதிரி இல்லை. டெல்லியை பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரி மாதம் நடக்கிற சவுதி அரேபியில் பேப்பரை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம அதை வந்து மூவ் பண்ணிட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சவுதி அரேபியாவில் பிப்ரவரி மாதம் வந்து நடக்க போகிற பேப்பரை வந்து டெல்லியை வந்து வரப்போகிற 2023 மே மாதம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ மே மாதம் நடக்க போகிற சவுதி அரேபியாவோட பேப்பர் எந்த நேமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணின்னு இருக்காங்க என்ன பேர் வந்து வைக்கலான்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து பேக் கிளாஸ் வந்து பேப்பரை கொண்டு வரலாம், இல்லை வந்து பே பேக் வந்து கொண்டு வரலாம், இல்லை டெல்லியோட பழைய பேப்பரையோ பேட் பிளட் அந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து திரும்பி கொண்டு வரலாம் அந்த மாதிரி வந்து பேசின்னு இருக்காங்க. ஸோ கேஸ் இதில் வந்து எந்த பேப்பரை வந்து நல்லா இருக்கும்னு வந்து சொல்லுங்கள். ஐ திங்க் வந்து அந்த பழைய பேப்பரெலாம் வந்து கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து
நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து பிசோ நம்மளோட பிரே வெயிட் பத்தி. சோ கைஸ் நான் வந்து நேத்து அப்டேட்ல தான் வந்து சொன்னேன், சோ ஃபன் ஹவுஸ் வந்து திரும்பி கொண்டு வரலான்ட்டு. அண்ட் கைஸ் இப்போ வந்து என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு பார்த்தா, சோ ரீசென்ட்லி பார்த்தா நம்மளோட பிரே வெயிட் வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலோட பயோ வந்து சேஞ்ச் பண்ணிருக்காரு. அண்ட் அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் நீங்க வந்து பாத்துருக்கீங்க. சோ வேர் வேர் த ஸ்பைடர்ஸ் வேல் த ஃபிளை டைட் டு பிரேக் அவர் போன்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சோ இது வந்து மீனிங் வந்து எனக்கே வந்து சரியா புரியல. நானும் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அங்கே பார்த்தா மீனிங் வந்து யாருக்குமே வந்து சரியாக தெரியல. ஆனால் மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா நல்லாவே தெரிஞ்சு அவங்க வந்து ஸ்பைடர் ஏதோ எதுவும் சொல்கிறாங்க, ஃப்ளை ஸ்பைடரு தென் வந்து போன்ஸ்ன்னு. அந்த ஃபன் ஹவுஸ் வந்து திரும்பி வரலான்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ பார்த்தா அந்த மாதிரி தான் வந்து அவர் டீஸ் பண்ணியிருக்காரு அந்த ஃப்ளை ஸ்பைடர்ஸ்னு. ஏன்னா நம்ம பார்த்தோம் பிரே வெயிட் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ப்ரோமோ வீடியோவில் வந்து காமிச்சாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தோம்னா அந்த ஃபன் ஹவுஸ் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்பைடர்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து அந்த ஃபன் ஹவுஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருந்தது. இதை பற்றி வந்து நான் ரொம்ப வந்து பேச விரும்பலை. ஸோ ரீசென்ட்லி அவரே வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. மேபி இது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஃபன் ஹவுஸோட டீஸாக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபன் ஹவுஸ் திரும்பி வரணுமா இல்லையான்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பிசோ நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் நம்மளோட விராட் கோலியிலேருந்து. எஸ் கேஸ் நம்ம சேனலில் வந்து விராட் கோலி தோனி இந்த மாதிரி இவங்களை ரிலேட்டட் நம்ம ஒரு 4-5 அப்டேட் வந்து பார்த்துட்டோன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன கருதுன்னு பார்த்தோம்னா விராட் கோலியை வந்து உலகத்து முன்னாடி வந்து எக்னாலேஜ் பண்ணியிருக்காரு நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸை. ஸோ இது என்ன கருதுன்னு பார்த்தோன்னா, ஸோ நேற்று நைட் நம்ம வந்து பார்த்தோம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுக்கான மேட்ச்சு. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய மேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. தரமான மேட்ச் வந்தது, நம்ம விராட் கோலி கம்பேக் பண்ணுறாருன்னு நம்ம சொல்லலாம். தரமான ஒரு மேட்ச் வந்து அவர் குத்துருந்தார். அண்ட் அந்த மேட்ச் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா செலிப்ரேஷனில் பார்த்தோம்னா அவங்க வந்து வி த ஒன்ஸ் மாரி பார்த்தோன்னா சைன் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டபிள்யூ ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதை வந்து யார் நோட் பண்ணிட்டா நம்மளோட பவுல் ஹெமனு நோட் பண்ணுறாரு. ஸோ அவர் பார்த்தா இது ரிலேட்டட் பண்ண ஒரு ட்வீட் வந்து போடுறாங்க. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ விராட் கோலி வந்து எல்லா உலகத்துக்கு முன்னாடி வந்து நான் என்னோட ட்ராவல் சீஃப் ரோமோட்டிக்ஸை வந்து எக்னாலேஜ் பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து பவுல் ஹெமன் வந்து சொல்லியிருக்காரு. ஜாலியாக தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கைஸ் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம விராட் கோலி பார்த்தா நிறைய வாட்டி வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து டபிள்யூட ஃபேன், லைக் வந்து அந்த அண்டர்டேக்கரோட ரெஸ்ட் இன் பீஸ் வந்து காமிச்சிருப்பாரு, ஸ்டன்னர் போடுற மாதிரி காமிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய வாட்டி அவர் பார்த்தா வந்து காமிச்சிருக்காரு. அதுக்கான நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். பை தி வே ரீசென்ட்லி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டபிள்யூட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.